ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் பேக் டு பிரதமண்டல் எஜுகேஷன். இன்றைக்கி ரிலேஷன் ஃபங்க்ஷனில் அதே ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் எக்ஸசைஸ் 1.1 சம் 4 பார்க்க போகிறோம். நம்ம பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 5,6, பி ஈக்குவல் டு 4,5,6, நல்லா கவனிக்கணும். சி ஈக்குவல் டு 5,6,7, ரைட், ஓகே, மூணு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஃபைண்ட். ஏ கிராஸ் பியை கண்டுபிடிச்சிங்கன்னா அது எதுக்கு சமமாக இருக்கும்னா, ஏ கிராஸ் பி வெட்டு, பி சி கிராஸ் சி, இது ரெண்டுத்துக்கும் இது சமமாக இருக்கும். ஸோ இது நம்ம எல்எச்எஸ் என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதே ஆன்சர் தான் ஆர்எச்எஸ்க்கு வரணும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஏ கிராஸ் ஏ பார்க்கும். ஏ கிராஸ் ஏ தான் நம்ம எல்எச்எஸ் பார்க்க போகிறோம். கமான், இப்போது லெட் என்ன இருக்குது, நல்லா கண்டுபிடிப்போம். சொல்யூஷன் என்ன பார்க்க போகிறோம், ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏ என்ன சொல்லுப்பாங்க, நீங்கள் சொல்லுங்கள். ஏ கிராஸ் ஏ 5,6 இன்ட்டு ஏ, அதே நம்பர் தான், 5,6. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லையே. ஏவை ஏவோட கிராஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம என்ன செய்வோம், 5 எடுத்து இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம செய்ய போகிறோம். ஸோ 5, ஒரு சின்ன ப்ராக்கெட் காமா 5,5, ஓகே, தென் 5, அதே நம்பர் எடுத்து 5,6, இது ஒரு செட்டு. அடுத்தது 6,5, அடுத்தது 6,6, இதுதான் எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் கிடச்சிச்சிங்களா நமக்கு, எல்ஹெச்எஸ் என்ன கிடச்சிங்கன்னா இங்கே எழுதிக்கும். எல்ஹெச்எஸ்ஸு என்ன கிடைக்குதுன்னா 5,5 ஒரு செட்டு, சும்மா இங்கே ஃபார்மாலிட்டிக்கு எழுதுக்கும், 5,6 ஒரு செட்டு, அடுத்தது 6,5 ஒரு செட்டு, 6,6 ஒரு செட்டு, புரியுதுங்களா, இடம் இல்லாதால் எது சொல்லிக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடில் நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்குது. இப்போ நமக்கு என்ன வேணும்னா இதே ஆன்சர் ரைட் சைடில் கிடைக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம், இந்த ஆன்சரை நான் அங்கே தனியாக எழுதி வச்சுருக்கிறேன், பார்த்துக்கங்க. இதை நம்ம இப்போ அழைச்சிடலாமா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஒன்று எடுத்துக்கும், பி கிராஸ் பி. முதல்ல பி கிராஸ் பியை கண்டுபிடிப்போம், அப்புறம் சி கிராஸ் சியை கண்டுபிடிப்போம், அப்புறம் அப்ளை பண்ணுவோம். ஏன் பி கிராஸ் பி என்னது, பி எங்கே இருக்குது, இதோ இருக்குது, 4,5,6, இதுதான் பி, அதே பி கிராஸ் பி தான், அண்ணது 4,5,6, ஓகேவா, தெரியுதா உங்களுக்கு, வேறு பேனா யூஸ் பண்ணலாமா, ரைட், கமான். இப்போ சொல்லுங்கள் வேகமாக, இப்போது 4, அதை நல்லா பார்த்துங்க, நான் எழுதிக்கிட்டே வரேன், உங்களுக்கு புரியலன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 4,5, அப்புறம் தென் 4,6, தென் நெக்ஸ்ட்டு 5, நல்லா புரியுதா பாருங்கள், 5,4, தென் 5,5, தென் 5,6, ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட்டு 6,4, அடுத்தது 6,5, அடுத்தது 6,6, இதுதான் என்னது, பி கிராஸ் பி. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், சி கிராஸ் சி பார்க்க போகிறோம். சி எங்கே இருக்குது, 5,6,7, இது மெதுவாக போட்டு போகணும், 5,6,7, என்ன செய்ய போகிறாங்க, அதே நம்பர் தான் கிராஸ், அதே நம்பரால் போடுங்க, 5,6,7, இதை வழவழ குழகுழான்னு போடக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக அழகாக போட்டால் தான் வரும். இப்போது சின்னதாக எழுதுகிறேன் பாருங்கள், ஒரு ஒரு நம்பராக ஃபட்டு ஃபட்டு பட்டு 5,5, கொஞ்சம் கூட பெருசு பண்ணிக்குமே, 5,6, அடுத்தது 5,7, அடுத்தது பாருங்கள் 6 எடுத்துக்குமா, 6,5, தென் நெக்ஸ்ட்டு 6,6, கமான், தென் 6,7, முடிஞ்சிட்டிங்களா, அடுத்தது 7,5, தென் நெக்ஸ்ட்டு 7,6, தென் நெக்ஸ்ட்டு 7,7, இது புரியுதா உங்களுக்கு, ஏ பி கிராஸ் பி போட்டோம், ஏ சி கிராஸ் சி போட்டோம். என்ன கேள்விங்க, பி பி வெட்டு சி, இந்த பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி, இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது தான் இது. இப்போது ஆர்ஹெச்எஸ், ஆர்ஹெச்எஸ் நமக்கு என்ன கிடைக்க போகுது, ஆர்ஹெச்எஸில் பி கிராஸ் பி வெட்டு
சி கிராஸ் சி. இதுதான் நமக்கு ஆன்சர். இந்த ஆன்சர் என்ன கிடைக்கணும், இங்கே இருக்கக்கூடிய நம்பரு நமக்கு இங்கே ஆன்சராக கிடைக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ரெண்டுத்துக்கும் இது இருக்குல்ல, இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவான நம்பர் என்ன இருக்கும், ஈவனாக இருக்குது. ஃபைவ் கம்மா ஃபைவ் இருந்தா பாருங்கள், இதில் உத்து கவனிங்க இருக்குது. ஃபைவ் கம்மா ஃபைவ் இங்கே இருக்குது, ஓகேவா, இங்கே இருக்குது, ரெண்டு இருக்குது. ஸோ அப்போ என்ன செய்ய போகிறோம், ஃபைவ் கம்மா ஃபைவ் ஒரு நம்பர் எழுதிக்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் எடுத்துக்கும், ஃபைவ் கம்மா சிக்ஸ் இருக்கா பாருங்கள், இதில் ஃபைவ் கம்மா சிக்ஸு தோ இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ ஃபைவ் கம்மா சிக்ஸு. அடுத்தது ஃபைவ் கம்மா செவன் இருக்கா பாருங்கள், ஃபைவ் கம்மா செவன், ஃபைவ் கம்மா செவன் இதில் இருக்குது, இதில் இல்லை. அப்போ இது நம்ம இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. சிக்ஸ் கம்மா ஃபைவ் வருதா பாருங்கள், சிக்ஸ் கம்மா ஃபைவ், ஃபைவ் கம்மா சிக்ஸ், சிக்ஸ் கம்மா ஃபைவ் வரல. ஸோ இந்த நம்பரும் நமக்கு இல்லை. சிக்ஸ் கம்மா சிக்ஸ் இருக்கா பாருங்கள், சிக்ஸ் கம்மா சிக்ஸ் அப்படியே வாங்க, சிக்ஸ் கம்மா சிக்ஸ் இதோ இருக்குது, ஓகே. அப்போ இதில் இருக்குது, இதில் இருக்குது, அந்த நம்பரை எடுத்து சிக்ஸ் கம்மா சிக்ஸ் போட்டுக்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் கம்மா செவன் இருக்கா பாருங்கள், சிக்ஸ் கம்மா செவன் இல்லை. அடுத்து செவன் கம்மா ஃபைவ் இருக்கா பாருங்கள், செவன் கம்மா செவன் இதில் இல்லை. செவன் முக்கியமான விஷயம், செவனே அங்கே இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்போது ஆன்சர் இஸ் ஃபைவ் கம்மா ஃபைவ், ஃபைவ் கம்மா சிக்ஸ், சிக்ஸ் கம்மா சிக்ஸ், ஓகே. இங்கே இருக்கிறது கிடச்சிச்சிங்களா. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்போது ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி, ஆன்சர் கிடச்சி போச்சு. இவ்வளோ தான் ஆன்சரு. இதை ஒரு பேப்பரில் போடும்போது தொடர்ந்து போட்டோம்னா நமக்கு அழகாக இருக்குது, ஓகேவா. ஆ, இது ரெண்டு மூணு தடவை போட்டு பார்க்கணும், பார்க்குறீங்களா. ஆனால் அடுத்த செம் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய் ஃப்ரம் பிரதமர் எஜுகேஷன்.